திவேர் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசேஷேகவன்முகினாம் திவே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. नचिकेतन् அதாவது ऋषि कटर् எழுதிய கடோபநிஷத்தினுடைய ரெண்டாவது அத்தியாயம் ஒன்றாவது வள்ளி ஆறாவது மந்திரம் சீரியல் படி 77வது மந்திரம். 77 78 ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம். ஒன்று முடிஞ்சினா ஒன்று பார்க்கலாம். எக பூர்வ தபசோ ஜாத்தம் அதப்யக பூர்வம் ஜாயத் குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம் யோம் பூதபிஹி பூதேபி ஏதது வைத்தத் பூதேபி வியர்பஷ்யஹ ஏதது வைத்தது. எகு பூர்வ தபசோ ஜாத்தம் அதப்யஹ பூர்வம் ஜாயத் குஹாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம் யோம் பூதேபி யக பஷ்யத்து ஏத்தது வைத்தது. இப்போது நச்சிகேதன் யமதர்மன் பேசிக்கிறாங்க. இப்போ ஆத்மா பற்றி கேட்டான். ஆத்மா அப்படியே ஹிஸ்ட்ரியை அப்படியே சொல்லிகிட்டே வர்றார். எல்லா விவரமும் இதில் இருக்குது, ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மந்திரங்கள் இல்லாமலே பேசியிருக்கிறதுனால இது நமக்கு ஈஸியாக புரியும். யக பூர்வ முதல்ல எது ஒன்று இருந்தது, அமைதியாக இருந்தது, அந்த ஒன்று தான் ஆத்மா. ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்று தான். இந்த அந்த ஒன்றுனுடைய சங்கல்ப சக்தி தான் மாயை. மாயை தான் மனம். மனம்தான் ஜகத்து. மனம்தான் ஜீவராசிகள். மனம்தான் அம்பாள். மனம்தான் காரண சரீரம். மனம்தான் எல்லாத்தையும் படைக்குது. எப்படின்னு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு உபநிஷத்து இந்த வார்த்தைகளை வெவ்வேறு விதமாக சொல்லுது. நம்ம எல்லாத்தையும் பார்க்குறதுனால, ஒரு பரந்த வியூ நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, இது நமக்கு தெளிவான ஒரு அறிவை கொடுத்துடுச்சு. இதான் இமேஜின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அனுமானம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. அனுமானத்திலே கிட்டத்தட்ட 95% நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான ஆதாரங்களும் படிப்படியாக கிடச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த பாட்டில் கூட ஒரு அற்புதமான பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரி, இந்த மந்திரத்தை பார்க்கலாம். யக யார் பூர்வ முதன்முதல்ல, பூர்வ முதன்முதல்ல தபஷோ தபத்தினால் தபத்தினால் ஜாத்தம் தோன்றியதோ தோன்றியவரோ. யார் தபத்தினால தோன்றியவரோ? தபஸ்னா என்ன? தபஸ்னா என்ன? நம்மளுடைய சர்வ ஆற்றலையும் ஒரு லட்சத்துக்காக அதை சித்தி பண்ணுவதற்காக அந்த ஒரு லட்சத்தை நோக்கி நம்மளுடைய ஆற்றலை செயல்படுத்தினவன் அது பேர் தவஷ். அது சத்தாக இருக்கணும். ஒரு நல்ல நோக்கத்தை அடைவதற்காக நமது முழுமையான ஆற்றலை குவிக்கிறது, ஒரு பாயிண்டில் குவிக்கிறது. ஃபோக்கஸ்டு மைண்ட், ஏகாகிர சித்தம். புரியுதுங்களா? அதான் தபஷ். இப்போ இந்த பூர்வ ஆத்மா இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்குது, நுண்ணியமாக இருக்குது.
இந்த உயிர் கண் பற்றி ஞானிகளுடைய கண் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படவே இல்லை. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்போ எதுக்காக ஆச்சரியப்பட்டேன்னா, ஒரு ஞானிக்கு எல்லாம் தெரியுது தெரியும்னு சொல்கிறாங்களேன்னு கேள்வி தான் பட்டிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தெரியுது அது பெரிய காரியம், இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன வேலைகள் தான். இப்போ ஞானிகள் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவனுக்கு எவ்வளோ சூக்ஷ்மமான நுண்ணறிவு பாருங்கள். அறிவு தான் பார்க்குது. இந்த 1/10, 1/100, இந்த பசுவினுடைய ரோமத்தை 1/10, 1/100, 1/100,000 இல்லை 1/10 crore போட்டாலும் அவன் பார்ப்பான். அந்த அளவுக்கு அவன் ஏகாகிர சித்தம் இருக்குது. சும்மா சாதாரணமாக ஒரு பேப்பரை வெயிலில் காட்டினா எரியாது, ஒரு லென்ஸை வச்சு காட்டினா எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. ஏன்னா அந்த ஆற்றலை ஃபோக்கஸ் பண்ணுது. அது சாதாரண, இது ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். இது ரொம்ப எளிமையான உதாரணம், நம்மளே செஞ்சு பார்த்துருப்போம் சின்ன வயசில். அதே ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் ஏன் செய்யக்கூடாது? இந்த உயிர்கண்ணை திறக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஏன் வரக்கூடாது? இந்த சிந்தனை வந்தால் தானே செயலை உணர ஆரம்பிச்சுன்னா செயலுக்கு வந்துடும் நம்ம சொல்லிட்டோம். உணர ஆரம்பிச்சிட்டாலே இப்போ விசாரங்கிறது என்ன, அதை உணர்த்துறது தான் அது. ஆனால் இது தெரியும் அது தெரியுங்கிற நிலையிலே இல்லாமல் இந்த ஃபைனல் நிலைக்கு வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து அமிர்த தத்துவமாக மாறி உடம்போட உயிரோட அறிவுக்கு அறிவாக அது கலந்து அது நினைக்கும்போது நடக்குது. திருக்குறளில் ஒரு இது இருக்குது, ஒரு பாட்டு, நீங்கள் தபஸ் பண்ணினீங்கன்னா கூட்டுறத கூட யமனை கூட வெல்லலாம், மரணத்தை வெல்லலான்னு இப்போ மந்திரம் சொல்கிற மாதிரி திருக்குறள்லையும் இருக்குது. என்ன பாட்டுனா, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கே. உன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் ஒரு விஷயத்தில் தலைப்படுத்து, ஃபோக்கஸ் பண்ணு. இன்னொரு பாட்டு இருக்குது, காலம் கருதி இருப்பர் கலங்காதும் ஞானம் கருதுபவர். பெரிய ஞானத்தையே நீ அடையணும்னு நினச்சா கூட காலம் கருதி அதில் பயணம் செஞ்சுக்கிட்டே இரு விடாமல். காலம் கருதி இருப்பர், அந்த டைம் வர வரைக்கும் அதிலே இருப்பார், சத்திலே இருக்கிறது. இருந்தால் சிவம் மெல்ல விளையாடுன்னு நம்ம பார்த்தோம் நேற்று. சிவம் மெல்ல விளையாடு, மெதுவாக விளையாட ஆரம்பிச்சிடணும்னு சொன்னார். மெதுவாக ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறார். மெதுவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன, அது கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் தான், விஸ்வரூபம் வரைக்கும் போகத்தான் செய்யும். இப்போ நம்மளுடைய ஆடியோஸே முதல் வருஷம் ஃபுல்லாக ஒரு 10 பேர் போட்ட 10 பேர் பார்ப்பாங்க. அப்புறம் 20 பேர் 25 பேர் பார்த்து, இப்போ 50 பேர் பார்க்குறாங்க. இப்போ 1/10, 100 கணக்கில் தான் அது போயின்ட்டுருக்கு. இப்போ 1 கோடி சொன்னமே அந்த கணக்கில் தான் போயின்ட்டுருக்கு. நம்ம தபஸை விடாமல் செய்யணும், ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மகத்துவமானதாக இருக்கணும். ஒன்று அச்சீவ் பண்ணால் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஆத்ம தரிசனம். ஆத்ம அனுபூதி கிடைச்சா அமரத்துவம் கிடைக்கும், நடுவாட கூடுனா சுத்த தேகம் கிடைக்கும், ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தால் காலத்தை வெல்லலாம். எல்லாத்துக்கும் வருத்தம், எல்லாத்துக்கும் கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுக்குதே. பதில் எங்கெங்கேயோ இருக்குது, கேள்வி நம்மக்கிட்டே இருக்குது, பதில் எங்கெங்கேருந்தோ வருதே. இன்னொன்று கூட கேட்டோம், காலத்தை வெல்றது, சுத்த தேகம் அடையிறது, அமரத்துவம் அடையிறது, இன்னொன்று 4 சொன்னமே மறந்தாச்சு இல்லை, 4 பாயிண்ட்டு, சுத்த தேகம் சரி, அமரத்துவம் சரி, உயிர்கண் திறக்கிறது. உயிர்கண் திறக்கிறது ஏகாகிர சித்தம். இப்போ நீங்கள் முதல்ல உயிர்கண்ணை திறக்கணுன்னாலே போதும், ஏகாகிரச்சம். இதுதான் முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது. உயிர்கண்ணை திறக்கணுங்கிற முயற்சி நீங்கள் பண்ணினாலே அதுதான் நெற்றிக்கண்ணு, எல்லா கண்ணும், உயிர்கண், உலகத்தை பார்க்குற கண், உட்காந்த இடத்துல பார்க்குற கண். அது 1/1 நடக்கும். ஆனால் முதல் லட்சியம் அதுவாக இருக்கணும். ஒன்று எப்படி சத்துவகுணத்துக்கு வான்னு சொன்னோம், அது மாதிரி ஏகாந்தத்துக்கு வான்னு சொன்ன மாதிரி இந்த உயிர்கண்ணை திறக்கணும்னு ஒரு வைராக்கியம் ஏற்படணும் இல்லையா? சரி, இப்போ இது தபஸ்னால தான் அது வெளிப்பட்டிருக்கு. அது எங்கேயும் இருந்தது, பறந்து இருந்தது. ஆத்மாங்கிறது என்ன, எங்கேயும் இருப்பது, எக்காலத்தும் இருப்பது, எல்லாத்துக்கும் ஆதாரமானது, சாட்சி ஸ்வரூபமானது. இது 4 தத்துவம் அது அந்த ஆத்மாக்குள்ளே இருக்குது. அது இப்போ தபஸ்னால தோன்றியிருக்கு. யாருடைய தபஸ்னால, ஜீவராசிகளுடைய தபஸ்னால அது வெளிப்பட்டு, ரிஷிகளுடைய தபஸ்னால அது வெளிப்பட்டிருக்கு. அதாவது சூக்ஷ்மமாக மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை ரிஷிகள் தன்னுடைய தவ ஆற்றனால அந்த உயிர்கண்ணை திறந்து அந்த உயிரை பார்க்குறான். புரியுதா? புரியுதா? அதனால் யகு யார், பூர்வ முன்னாடி முதல் முதல்ல தபஸோ, தபஸ்னால தோன்றியதோ. இதுதான் பரமேஸ்வரனை பார்த்தீங்கன்னா எப்பயுமே யோகத்தில் தான் இருப்பார்.
அவருடைய இயல்பான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யோகத்தில் தான் தியானத்தில் தான் இருப்பார். தபஸ் அற்புதமான வார்த்தை, தபஸ் எழுதியிருக்கோமா மந்திர வார்த்தையில், அற்புதமான வார்த்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்றைக்கு நான் அதை கேள்விப்பட்டேனோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன். ஒரு சத்காரியத்தை விடாமல் தொடர்ந்து செய்கிறது தபஸ், எளிமையாக சொல்லணும்னா. வேலை வெட்டியிலன்னா வரேன் அப்படின்னா அது தபஸ் கிடையாது. எங்கள் பூர்வ தபஸோ ஜாத்தம், அது எல்லாத்துக்கும் முன்னாடி தபஸ்னால அது பிறந்திருக்கு, ஜாத்தம் தோன்றியிருக்கு, தோன்றியிருக்கு பிறக்குன்னு சொல்லலை, ஜாத்தம்னா பிறக்கு தான் அர்த்தம், இந்த இடத்துல தோன்றியிருக்கு, மறைஞ்சிருந்தால் தோன்றுறது. ஏன்னா சிவம்ங்கிறது ஆதி அந்தம் இல்லாதது, பிறக்காதது. அப்பா அம்மா எல்லாருக்கும் இல்லை, எல்லா கடவுளுக்கும் அப்பா அம்மா இருக்குது, சிவத்துக்கு இருக்கா? கேட்டால் அடியாருகள் தான் எனக்கு அப்பா அம்மான்னு சொல்ல, நம்மளை மாதிரி தான் அநாதைக்கெல்லாம், நம்மளை மாதிரி அநாதைகளுக்கெல்லாம் நாதன் அவன் தானே. இப்போ நம்ம கோயிலே எத்தனையோ பேர் குரூப்பில் சேர்த்தோன்னே எவ்வளோ பேர் சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா? அந்த குடும்பமே பெரிய குடும்பமாக ஆகிடுச்சு. தானாக சேர்ந்த கூட்டம், அன்பு ராஜ்யம், பக்த சாம்ராஜ்யம், பக்த சாம்ராஜ்ய பிரியா ஏன்னு முருகனுக்கு பேர் வருது, நிறைய பேர் வருது அதில், பக்த சாம்ராஜ்ய பிரியாய அப்படின்னு வருது, சப்த பக்த சாம்ராஜ்ய போகாய வருது. பக்த சாம்ராஜ்யத்தை அனுபவி போகிறான், அவர் என்ஜாய் பண்ணுவாரான் முருகப்பெருமான். அங்க நான் இன்றைக்கி எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சு இன்றைக்கி, டெய்லியும் ஒரு ஒரு வார்த்தை தோடும் வச்சுங்களேன். அதாம்மா கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறது தான். அதில் ஒரு வார்த்தை என்ன ரொம்ப மேலான வார்த்தை, இந்த குகங்கிற வார்த்தை, குகன்கிற வார்த்தை, இந்த குகங்கிற வார்த்தை, சுப்பிரமணிய வார்த்தை, பிரம்மங்கிற வார்த்தையெல்லாம் வந்து எல்லாமே முருகன்கிட்ட தான் வந்திருக்கு. எப்படி சொல்லணும்னா, இப்போ வேதாந்த சித்தாந்தம் ஒரே போட்டியாக இருக்குல்ல, அந்த காலத்தில் சண்டையெல்லாம் இருந்திருக்கு, இடுமுடி சண்டை, இரு என்னது ரெண்டு பேர் தலையை முடிச்சு சண்டை போடுறது, சைவம் வைணவம் சண்டை போடுறதுலாம், அப்போ தான் இந்த ஞானிகள் தோன்றுறாங்க. இப்போ அருணகிரிநாதர் அந்த சரணத்தில் தான் தோன்றினார், அஞ்சு பேர் வச்சு பண்ணாருன்னு சொன்னோம்ல. அப்போது சித்தாந்தங்கிறது அன்பே சிவம்னு சொல்கிறது, அன்பே சிவம்னு சொல்கிறது சித்தாந்தம், அறிவே சிவம்னு சொல்கிறது வேதாந்தம். புரியுதுங்களா? அன்பே சிவம், அறிவே சிவம், அன்பே சிவம் சொல்லுவது. இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அன்பு, அன்பே சிவம் தான், அன்பாக இருக்கிறியா? அன்பு அறிவு இருந்தால் தான் அன்பே வரும், அறிவு இருந்தால் தான் அன்பே வரும். இப்போ உங்கள் அப்பா அம்மா மேலே மதிப்பு எப்போ வரும்னா, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச நன்மைகள்லாம் நீங்கள் அறிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு மகத்துவம். இப்போ சினிமா பாடல்களில் தாயினுடைய பெருமையை பாட பாட தானே எல்லார் மனசுலையும் தொடுது, ஆடாடா நம்ம அப்பா அம்மா விட்டுட்டோமே, தொடுதா இல்லையா? அப்போ அறிவு வந்த பிற்பாடு தானே. ஆனால் அறிவை விட அன்பு மேலானது, அறிவை விட அன்பு மேலானது அன்பே சிவம். இப்போ இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதா முருகன், அங்கே பாயிண்டே தான். இப்போ அகரம் சுவாமி, உகரம் அம்பாள், மகரம் யாருன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டான், இது வரைக்கும் தெளிவாக ஒருத்தரும் சொல்ல மாட்டான். அது வந்து ஏதோ ஒரு ஞானத்தில் சொல்கிறேன் வச்சுங்களேன். இந்த மகரம்ங்கிறதா முருகன், ரெண்டு பேரையும் இணைக்கிறது தான், வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு பேர். யார் யார்? அருணகிரி, குமரகுருபரர், பாம்பன் சுவாமிகள், தாய்மானவர், வள்ளலார், இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சாமானிய மனிதர்களா, அவங்கெல்லாம் வாழ்ந்தவன்மா போன வாரம் வந்து போனவங்க மாதிரி தெரிகிறாங்க நமக்கு, போன வாரம் வந்து போனவங்க மாதிரி தெரிகிறாங்க, சாமானியவர்கள் அவங்கெல்லாம். புரியுது அவங்களுக்கு? இப்போ அது வருது, இந்த பாடத்தில் வருது, வர சந்தர்ப்பம் வரட்டும், நான் அங்கே பேசுகிறேன். இப்போ யார் தபஸ்னால் தோன்றுனாங்களோ, தபஸ்னால தான் தென்பட்டார், இல்லைன்னு தென்படவே மாட்டார். இவன் தபஸ் பண்ண பண்ண தென்படுறார், தென்பட்டினதுக்கப்புறம் அதப்ய அதப்யக பூர்வம் ஜாயத்தம், அதப்யக நீர் முதலிய பூதங்கள் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றியவன். நீர் இதெல்லாம் எங்கே, நீர் பஞ்சபூதம்லாம் எப்போ வந்துச்சு? சுவாமி வந்து, சக்தி வந்து, சங்கல்பம் பண்ணி சக்தி வந்து, மனம் உருவாகி, மனம் வந்து ஆகாய தத்துவத்தை உருவாக்கி, ஆகாயமும் காற்றுன்னு சொல்கிறாங்க வேதம் சொல்லுதுங்க, ஆகாயமும் காற்று தான். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அது பஞ்சபூதங்களுமே காற்று தான். இந்த காற்று இருக்க, பிராணன் இருக்க, பிராணன் சொல்கிறோமே, பிராணசக்தின்னு சொல்கிறோமே, அது ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயங்க. அது
ஏன்னு கேட்டால் பூமியாகவும் அதுதான் இருக்குது. இன்றைக்கி பேசணுமே, இன்றைக்கி பேச மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? ஆகாயம் வெட்டவெளி, ஆனால் அதுவும் காற்று சொருப்புன்னு சொல்லுது, அதை நம்ம அதை அப்புறம் ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்தது ஆகாயத்திலேருந்து காற்று பிறந்ததுன்னு வேதம் சொல்லுது. முதல்ல அம்பாள் வந்து சுவாமி கூட சேர்ந்து பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வர், அவர் மூணு உடம்பு எடுக்கிறாரு. ஒரு உடம்பு காரண உடம்பு, இன்னொரு உடம்பு சூக்ஷ்ம உடம்பு, இன்னொரு உடம்பு ஸ்தூல உடம்பு. பிரம்மம் ப்ளஸ் மாயாங்கிறது தான் சிவம் சக்திங்கிறது. முன்னாடி பிரம்மன் தனியாக இருந்துச்சு, மாயா தனியாக இருந்துச்சு. மாயாங்கிறது இறைவனுடைய சங்கல்ப சக்தி. மாயா விலகி நிற்கும் போது பிரம்மம் மட்டும் நிற்குது, சுத்த பிரம்மமாக நிற்குது. மாயா சேர்ந்த பிற்பாடு இந்த பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வருங்கிற ஒரு ஸ்வரூபம் வருது. பிரம்மம் ப்ளஸ் மாயானா சிவம் சக்தி தான். ஈஸ்வரன் சொல்கிறோம்ல, ஈஸ்வரன் தான் சக்தியும் இருக்குது. அதில் சரிபாதி கொடுத்துட்டாரு, அர்த்தநாரீஸ்வரராக கொடுத்துட்டாரு. இப்போ அதுதான் என்ன பண்ணுது, ஆகாயத்தை படிக்குது. ஆகாயம் வந்து காற்றை படிக்குது, காற்று வந்து அக்னியை படிக்குது, அக்னி வந்து நீரை படிக்குது, நீர் வந்து நிலத்தை படிக்குது. இது நம்ம பார்த்துருக்கோம். இதான் எல்லாமே காற்றுன்னு வேதம் சொல்லுது. எப்படின்னு கேட்டால், இப்போ இந்த சூரியன் இருக்க அக்னின்னு சொல்கிறீங்களே, காற்று தத்துவம் வந்துடுது டைரெக்டாக காற்றுன்னு தெரிஞ்சிச்சு. நெருப்பு எப்படியா காற்றான்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் நெருப்பு. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ரெண்டும் சேர்ந்து அதுதான் சூரியனுக்குள்ளே இருக்குது. சூரியனுக்குள்ளே இருக்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் இருக்குது. அது காற்று ஸ்வரூபம். ஆகாயம் காற்று ஸ்வரூபம் இருக்க சொல்லியாச்சு, அக்னி காற்று ஸ்வரூபம் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன இருக்குது, வாட்டர் வந்து ஹச்சுடுவோம் காற்று ஸ்வரூபம். நிலம் வந்து பிளானெட்டு, பிளானெட்டுன்னா அதுக்குள்ளே நெருப்பு தான் இருக்குது, நெருப்பு காற்று. இப்போ எல்லாமே காற்றாச்சா? இந்த காற்று தான் நம்மளை உயிர் வாழ்கிறதுக்கு பிராணசக்தியாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை சூக்ஷ்ம உடம்பினுடைய அத்தனை ஸ்பேர் பார்ட் வேலையையும் இயக்கிறது காற்று தான். சூக்ஷ்ம மனம் ஒர்க் பண்ணால் தானே, சூக்ஷ்ம ஒரு சரீரம் ஒர்க் பண்ணால் தானே ஸ்தூல சரீரம் ஒர்க் பண்ணும். புரியுதா சொல்கிறது? அப்போ எல்லாமே காற்றாக இருக்குது. அப்போ காற்று தான் கடவுளானா காற்று ஜடம், காற்று ஜடம், அதுக்கு உயிர் இல்லையே. சுவாமி இருந்தால் தான் அது. அது எங்கேருந்து வந்திருக்கு, மாயிட்டேருந்து வந்திருக்கு. மாயையும் ஜடம் தான். அது இயங்கிறதுக்கு சுவாமி கரண்ட் கொடுக்குறாரு, நெட்ஒர்க் வந்து அவர் கொடுக்குற. நெட்ஒர்க் இருந்தால் தான் சித்து வேலை செய்யும், சிம்மு வேலை செய்யும். சிம்மு எல்லா வல்லமையும் உள்ளது, ஆனால் நெட்ஒர்க் இருந்தால் தானே சிம்மு வேலை செய்யும். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த அத்வைதத்தில் மற்றவங்கெல்லாம் சரியாக உதாரணங்கள் சொன்னாங்களோ இல்லையோ, நம்ம முருகப்பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்த உதாரணங்கள்லாம் ரொம்ப கிளியர் கட். 10 வயசு குழந்தையும் சொல்லுவோம் அத்வைதம்னா என்னன்னு. நெட்ஒர்க்கு தான் சத்து, சிம் கார்டு தான் சித்து, செல்ஃபோனு தான் பாடி. என்ன குழப்பம் இருக்கு? எல்லாம் க்ளீனாக புரிஞ்சிடுச்சு, ஜகத்துக்கு எத்தனை எல்லாமே புரிஞ்சிடுச்சு. புரியுதா? இப்போது இங்கே நீர் முதலிய பூதங்கள் எல்லாம் காற்று தான் வச்சுங்க. இந்த காற்று உடம்பை தான் வந்து இந்த பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வர் சொன்னோம்ல, இது பொது சிவம் சக்திங்கிற பேரில் இருக்குது. நம்ம புரியறதுக்காக சிவம் சக்தின்னு சொல்கிறோம். வேதத்தில் சிவம் சக்தின்னு இருக்காது, அங்கே வந்து ஈஸ்வரன் ப்ளஸ் பிரம்மம்னு. இதே மனுஷனுக்கு லட்சணம் என்ன தெரியுமா, உயிர் ப்ளஸ் அஜானம். அஜ்ஞானம் அறிவு இல்லாதவன் அர்த்தம், அதாவது மறைக்க மூடன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் சொன்னாலே அவனுடைய லட்சணம் என்னென்னா, உயிர் ப்ளஸ் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை தான் மாயைன்னு சொல்கிறோம். சமஷ்டியாக சொன்னால் மாயை, பிரம்மம் ப்ளஸ் மாயா சொன்னோம்ல, இங்கே வந்து பிரம்மம் ப்ளஸ் அஜ்ஞானம் அல்லது இருள். புரியுதா சொல்கிறது? வேதாந்தப்படி சொல்கிறேன், உபநிஷத்துப்படி சொல்கிறேன். இப்போ இவன் இந்த சமஷ்டியில் இருக்கக்கூடிய போது காரண உடம்பில் இந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய கடவுளுடைய பேர் வந்து என்னன்னு கேட்டால் அந்தர்யாமின்னு பேர். இந்த ஜீவனுடைய பேர் என்னன்னா பிராக்யான்னு பேர். அடுத்தது சூக்ஷ்ம உடம்புக்கு வரான் அங்கேருந்து, கடவுளுடைய பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். இங்கே ஜீவனுடைய வியஷ்டியில் தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவனுடைய பேர் டைஜசன்னு பேர். நேற்றும் பேசியிருக்கேன், இது டெய்லி பேசலாம், தப்பு இல்லை. வேதாந்தம் பேசி தெரிஞ்சால் தான் அது புரியும். அடுத்த ஸ்தூல உடம்புக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கடவுள் நிற்கிறார்ல, அவர் பேர் வந்து விராட்ட ஸ்வரூபம்னு பேர். விஸ்வரூபமாக தெரிவார், விராட்ட ஸ்வரூபம் அப்படின்னு பேர்.
இதே மனுஷனுக்கு வந்து விஸ்வம் சம்சாரின்னு சொல்கிறோம்ல அப்படி புரியும், அதுக்கு பதிலாக விஸ்வன்னு சொல்லுது. விஸ்வக புரியுதா? இப்போ இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி ஆத்மா தோன்றியது, தோன்றியதுன்னு தான், அப்போ இருக்கிறது தான் தோன்றும், இல்லாதது தோன்றாது. இருக்கிறது தான் தென்படும், மறைஞ்சு இருக்கு, அதான் பாயிண்ட்டு. அது எப்படி தென்பட்டுச்சுன்னா, தபஸ் பண்ண பண்ண அது சொரூபத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற சகுனத்தில் பார்க்கக்கூடிய உருவங்களெல்லாம் பிம்பம்னு சொல்கிறோம்ல, இந்த பஞ்சபூதங்களில் ஸ்பெஷலி காற்றுனால் உருவாக்கப்படக்கூடியது தான் பிம்பம். இப்போ பார்க்குறோம்ல, எந்த உருவத்தில் ஒரே நேரத்தில் அஞ்சு இடத்துல சுவாமி தரிசனம் காமிக்கிறாரு, சித்தர்கள் காமிப்பாங்கன்னா பிம்பஸ்வரூபத்தில் போயிடுவாங்க, ரெஃப்ளக்ஷன். புரியுதா? பிம்பஸ்வரூபம் எப்படி ஒரு சூரியன் ஆயிரம் குடத்தில் தென்படுதோ அது மாதிரி பிம்பமாக காமிச்சிட்டு போயிடுவாங்க, ரெஃப்ளக்ஷன் அது. புரியுதா? புரியுதா? இப்போது இப்படி பூர்வ பிறந்து பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி பிறந்தது, வேதாந்தம் தெரிஞ்சதுனால நமக்கு வந்து முதல்ல பிரம்மம் இருந்துச்சு, அப்புறம் மாயா சேர்ந்துச்சு, அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பஞ்சபூதங்களை படைக்கிறாங்க. பஞ்சபூதங்களுடைய சத்துவகுணத்திலேருந்து தான் ஞானேந்திரியங்கள் தேவர்கள் கடவுள்லாம் படைக்கப்பட்டது. ரஜோகுணத்திலேருந்து தான் ஜீவராசிகள் படைக்கப்பட்டது, தமோகுணத்திலேருந்து தான் ஜடமான பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டது. இதுலேருந்து இந்த பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈஸ்வரன்லேருந்து தான் இதெல்லாம் வந்துச்சு, சரியா? இப்போ அதை தான் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? நீர் முதலிய பூதங்களுக்கு முன்னால் தோன்றியது, தோன்றினது மட்டுமில்லை, குஹாம் என்ன பண்ணுச்சு, யோ பூதேபி, எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை பூத்தே, எல்லா உயிர்களிலையும் எல்லா உயிர்களிலும் குஹாம் இருதய குகைக்குள்ளே பிரவிஷ்ய நுழைந்து திஷ்டந்தம் திஷ்டந்தம் நிற்கிறது உரைகிறது வாழ்கிறது. திஷ்டன்னா நிற்கிறதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல வாழ்கிறது உரைகிறதுன்னு அர்த்தம். இந்த குஹாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹிருதய குகைக்குள்ள பிரம்மத்தை தான் சொல்கிறாங்க. எந்த பிரம்மம்னா சுப்பிரமணியம்ங்கிற அந்த பிரம்மந்தான். இப்போ நாம் வந்து முதல்ல பிரம்மங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, அது பொதுவாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது, நிர்குணமானது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எல்லாம் அப்படி சொல்கிறோம்ல. இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கேருந்து வராங்கன்னு ஒரு கருத்து இருக்குது, குறிப்பும் இருக்குது. என்னான்னு கேட்டால், அங்கீகாரம் பெற்ற ஒரு புத்தகத்தில் இருக்குது, சிவம் சித்தாந்தம், சக்தி வேதாந்தம், புரிஞ்சுங்க, ஏதோ ஒன்று இல்லை. அறிவு அன்பு, அறிவு ப்ளஸ் அன்பு ஈக்குவல் டு முருகன், ஆனந்தம். அறிவும் அன்பும் சேர்ந்தால் ஆனந்தம், அறிவும் அன்பு சேர்ந்தால் காரியம் சித்தியாகிடும், ஆனந்தம் தான் வந்தாகணும், வேறு வழியே கிடையாது. மேலே இருக்கக்கூடிய சத்து சிவம், கீழே இருக்கக்கூடிய சக்தி அறிவு, ரெண்டும் சேர்ந்தால் மகரம்ங்கிறதான் மகன்கிற வார்த்தை, மகன்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே மகரம்தான். புரியுதா? புரியுதா? இப்போது சிவன் தனக்கு இந்த நாட்டுக்கு சேமம் பண்ணணும், நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் வந்து முருகப்பெருமானை படைக்கிறார். எதுக்கு படைக்கிறார்? நம்ம கதையில் புரிய வைக்கிறதுக்காக, மூணு அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக படைக்கிறாருங்கிறதுக்கு. அவனுக்கு படைக்கிறதுனா அவனை அழிக்கிறது இல்லை, படைத்து அவனை அழிக்கிறதுக்கு இல்லை, அவனுக்கு பாடம் நடத்துறதுக்கு. கடவுள் எல்லாமே பாடம் தான் நடத்தும், அழிக்காது, பாடம் நடத்தி அவனை ஆட்கொள்ளும், அப்புறம் தன் வசப்படுத்தி உட்கார வச்சுக்கும். ஆனால் இவனுக்கு நிறைய தீங்கு பண்ணியிருக்கான்னு அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சீனை போட்டால் தான் மக்கள் திருந்துவான்னு சொல்லிவிட்டு சீனை போடுது. புரியுதா? இப்போ தன்னுடைய வல்லமை எல்லாத்தையும் சேர்க்கறது, அஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், அம்பாளுடைய ஒரு முகம், அதோ முகம், இப்போ மொத்தம் ஆறு முகம் தெரியுமில்ல முருகனுக்கு. எதுக்குன்னா, ஒரு முகம் தன்னை விட ஒரு வல்லமை அதிகமாக இருக்கட்டும் அவனுக்குங்கிற கருத்து தெரிஞ்சு தான். சுவாமிக்கு பஞ்சமுகம் என்ன தெரியுமில்ல, முதல்ல தத்புருஷம், கிழக்கு பார்க்குற, வடக்கு பார்க்குறது வாமதேவம், தெற்கு பார்க்குறது அகோரம், பின்னாடி சத்யஜாதம், கீழே அதோ முகம், மேலே ஈசானம், கீழ் நோக்கி பார்க்குறது அதோ முகம், மேல் நோக்கி பார்க்குறது ஈசானம். புரியுதா? புரியுதா சொல்கிறது? இப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மமானது, சிவம் சக்தியானது,
அதுதான் பிரம்மம் இல்லையா? சிவம் பிரம்மம் ப்ளஸ் மாயா தான் சிவம் சக்தின்னு சொல்கிறோங்க. பிரம்மம் ப்ளஸ் மாயா தான் சிவம் சக்தின்னு புரியறதுக்காக சொல்கிறோம். இப்போ தன்னோட ஒரு மேலான ஒரு படைப்பாக இருக்கணும்னு தான் பிரம்மண்யம்ங்கிறத சுப்பிரமணியம்னு போட்டுச்சு. புரியுதா? புரியுதா சொல்கிறது வார்த்தை? புரியுதா? இப்போ வந்து நம்ம தகராலய ரகசியம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸை போட்டு காட்டுறாரு சுவாமி. தகராலய ரகசியம் என்னன்னா, இந்த சா நார்த்தையும் சவுத்தையும் இணைக்கிறது தான், ஆரிய திராவிடர்களை இணைக்கிறது தான். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்குறது, இது விகல்பம் இல்லாமல் சண்டை போட்டு கிடக்காதீங்க. ஒரு இடத்துல அனுபவம் இருக்குது, ஒரு இடத்துல அறிவு இருக்குது. ஒருத்தவ இப்போ நாயன்மார்கள் செஞ்சது எல்லாமே சித்தாந்தம் தான், சைவ சித்தாந்தம் தானே. நாயன்மார்கள் செஞ்சது எல்லாம் சைவ சித்தாந்தம் தான். இறைவனை வச்சு செஞ்சுருக்காங்களே, வந்து விளையாடியிருக்காரு. நார்த்தில் இருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கலாம், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சவுத்து பக்தியில் பக்தி பிறந்ததே சவுத்தில் தான், அது தெரியுமா? வேதமே சொல்லுது, வேதமே சொல்லுது. பக்தி வந்து பிறந்தது தமிழ்நாட்டில், குஜராத்தில் வளர்ந்து கர்நாடகாவில் வளர்ந்துச்சு, குஜராத்தில் போய் செட்டில் ஆகி உக்காந்துருக்கு அப்படின்னு இருக்குது. இது இருக்குது பாகவதன்னு நினைக்கிறேன். ஆதாரம்லாம் இருக்குது. நான் ஒன்றும் சும்மா ஒரு வார்த்தை கூட ஆதாரம் இல்லாத விஷயங்களை பேச மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. அனுமானத்தை பேசுவேன். அனுமானம்னா 95% எனக்கு மெய்ப்பொருள் இருக்கும், அதுக்கு மேலே இதுதான் வந்தாகணும் அப்படிங்கிற கணக்கில் அதை நம்ம பேசுவோம். அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துடும். இப்போலாம் சீக்கிரமே வந்துடுது, நிறைய விஷயங்கள் சீக்கிரமே வந்துடுது. நிறைய விஷயங்கள் நம்ம அனுமானிக்கிறத வேதம் அங்கீகாரம் பண்ணுது, பல இடத்துல நமக்கு பெரிய வெற்றி கொடுக்குது. அதனால தான் உற்சாகம் இரட்டிப்பாச்சு. உற்சாகம் இரட்டிப்பானதுக்கு காரணம் அதான். இப்போது இந்த எப்படி அஞ்சு முகம் உள்ளவர் தன்னோட மேலே ஒரு முகம் இருக்கணும்னு ஆறு முகமாக மாற்றினாரோ, அதே மாதிரி பிரம்மண்யம்ங்கக்கூடிய அந்த பிரம்மா சுப்பிரமணியம்ங்கக்கூடிய இன்னும் ஒரு மேலான விசேஷம், சுசேதம்னா சுபம்னு அர்த்தம், மேலானது, இன்னும் மேலானதுன்னு அர்த்தம். இது நார்மல் ஸ்பெஷல்னு சொல்கிறோம்ல, இந்த ஸ்பெஷல் தான் சு. புரியுதா? புரியுதா? அப்புறம் குஹாங்கிற வார்த்தை, குஹனுங்கிற வார்த்தை முருகப்பெருமானுக்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் அப்படி சொன்னால். இன்னும் நான் தகராலயம் ஸ்டார்ட் பண்ணல. தகராலய ரகசியம் வந்து பிரம்ம ரகசியம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சிவமும் சக்தியும் ஒன்று சேர்ந்தால் முருகப்பெருமான் ஆனந்தம், நீங்கள் சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒன்றா சேர்ந்தால் எல்லாருக்கும் நன்மை. அது சொல்கிறது தான் ஒவ்வொரு ஞானிகள், பாமன் சுவாமிகள் அதை தான் பண்ணியிருக்காரு. பாமன் சுவாமிகள் அதை தான் பிரதானமாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த அஞ்சு பேரில் தாய்மானவர் தான் பார்த்துருக்கோம். தாய்மானவர் ஃபுல்லாக குருவை வச்சே பேசிட்டு போயிட்டார். தாய்மானவருடைய பக்தியை வந்து பார்க்க முடியல, குரு பக்தியை தான் பார்க்குறோம் நம்ம. பார்க்கலாம் அவர் அவருடைய பாடல்கள் நம்ம அனலைஸ் பண்ணலாம். என்ன பாடலாம் எடுத்து பேசலையே நம்ம, சும்மா அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானே டச் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது குஹாம், இது வந்து இந்த சித்தானது குகைக்குள்ளே நுழையுது, இருதய குகைக்குள்ளே நுழையுது, பிரவேசிய உள்ளே நுழைஞ்சி திஷ்டன் தம் நிற்கிறது, உறையிறது, வாழ்கிறது, வாழ்கிறது. அங்கே இருந்து யகே பஷ்யத்தை எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. உயிராக இருக்கிறது சித்து, சத்து எதையும் பார்க்குறது இல்லை, எல்லாத்துக்கும் சாட்சி சுரூபமாக இருக்குது. எல்லாம் அதுக்குள்ளே தானே நடக்குது, அதுக்குள்ளே நடக்கிறத பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, தாங்குள்ளே நடக்கிறத இன்னொருத்தவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சித்து வந்து பார்க்குது. எப்படி பார்க்குதுன்னா, இந்த மாதிரி உயிர்க்கண், மனக்கண், அறிவுக்கண், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த இவங்க இதெல்லாம் கருவிகள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ் வந்து ஒரு ஞான மொழின்னு சொல்கிறாங்க, பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் அதோடைய பேரெலாம் பாருங்களேன், உயிர் எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, எல்லாமே ஃபுல்லாகவே பிரம்ம ரகசியத்தை பேசுது தான் மொழி. எந்த லாங்குவேஜ்லையாவது அந்த சிறப்பு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நாலு மொழி தெரியும் சொல்லியிருக்கேன். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, புணர்ச்சி, வள்ளினோ, மெல்லினோ, இடையினோ, என்ன வார்த்தைகள், என்ன அதிசயம் பாருங்கள். இதான் கடவுள், ஏதாவது இறைவன் வளர்த்த, எல்லாரையும் இறைவன் தான் வளர்க்குறான். இருந்தாலும் இது நேரடியான இதாக இருக்குது, நேரடியான டைரக்ட் கான்டாக்டாக இருக்குது. அது மாதிரி குஹாம், குகையில் இருக்கக்கூடியவன் குகன். குகங்கிற பேர் யாரும் முருகனை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ராமாயணத்தில் குகன் சொல்கிறது
முருகன் வரலாறுலாம் பழமையான வரலாறுங்க. முருகன் பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்கள் வந்து இங்கே நம்ம தமிழ் கடவுள் சொல்லிகிட்டு இருக்கோம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி நம்மள்கிட்ட இருக்குது. பழனிக்கு வந்துட்டார், புராணம் இருக்குது, வேதம் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். நம்மள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, டாக்குமெண்ட் நம்மள்கிட்ட ஒன்றும் கிடையாது தெரியுமா. முருகனை பற்றிய சாஸ்திரம் எல்லாம் நாத்தில் தான் இருக்குது. எப்படின்னா ஸ்கந்த புராணம் வந்து 700,000 ஸ்லோகம் உண்டது. ஸ்கந்த புராணம்னே சொல்லக்கூடாது, ஸ்கந்த மகா புராணம்னு தான் சொல்லணும். 700,000 ஸ்லோகம் உள்ள உலகத்தில் எந்த புத்தகமும் கிடையாது. ஏங்க ராமாயணமே 45,000 ஸ்லோகம் தாங்க. 45,000 இங்கே இருக்குது, 700,000 இங்கே இருக்குது. அதில் சொல்லாத விஷயமே கிடையாது. நம்ம அதில் காப்பி பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், மொழி மாற்றம் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் சிறப்பு, அது வந்து ஆண்டவன் கட்டளை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மொழியை படித்து அந்த மொழிக்கு ஒரு ஞானியை படித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. நம்ம வரைக்கும் நமக்கு தெரியுதே, புரியுதா? ப்ராப்பர்ட்டி நம்மள்கிட்ட இருக்குது சவுத்தில், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்மளை விட அங்கே வந்து முருகா சொல்ல மாட்டாங்க, கார்த்திகேயன், சுப்பிரமணியம், சரவண பொய்கள் தானே பிறந்தார். சரவண பொய்கை எங்கே இருக்குது? கைலாயத்தில் இருக்குது வேதப்படி. எப்படியோ நமக்கு முருகன் கிடச்சிட்டாரு, அதுதான் நம்மளுடைய சந்தோஷம். இங்கே தான் நம்ம மற்ற பேர்லாம் சொல்கிறோம், மற்ற பேர்லாம் சொல்கிறோம். அங்கே அவங்களுக்கு கிடையாது குமாரர் அப்படி தான் சொல்லுவாங்க. குமாரர், குமரன் சொல்கிறோம்ல, அதுதான் குமாரர். பாலக்நாத்னு சொல்லுவாங்க, அவர் போலேநாத்து, பரமேஸ்வரன் போலேநாத்து, இவர் பாலக்நாத்து. புரியுதா? ஜூனியர், சீனியர், ஜூனியர், அது மாதிரி. இப்போ என்னன்னு கேட்டால் அதுதான் எல்லாத்தையும் பார்க்குது. எது உள்ளே நுழைஞ்சி உக்காந்து எல்லாத்தையும் பார்க்குது. எது பார்க்குதோ அதுதான் நீ கேட்ட பொருள், அதுதான் ஏத்தத்து வைத்தத்து. புரியுதா? யார் என்ன சாரம் அப்படின்னு கேட்டால் சிவசக்தி ஸ்வரூபமே முருகன். வேதாந்த சித்தாந்தத்தினுடைய அமிர்த தத்துவம் தான் முருகப்பெருமான். அன்பும் அறிவுமே முருகன். போதுமா? யார் நீர் முதலிய பஞ்சபூதங்களுக்கு முன்னால் தவத்தினால் தோன்றியவரோ, யார் உயிர்களின் இதய குகையில் நுழைந்து வாழ்ந்து அனைத்தையும் காண்கிறாரோ, அவரே நீ கேட்ட பொருள். ஏன்னா அவர் தான் சர்வ அதிஷ்டானம், சர்வ அதிஷ்டானம் அவர் தான். எல்லா காலத்திலையும் எங்கும் இருப்பவர், எல்லாத்துக்கும் ஆதாரமானவர், எக்காலத்தும் இருப்பவர், எல்லாத்துக்கும் சாட்சி சுரூபமாக இருப்பவர். யார் அது? ஆத்மா. அந்த ஆத்மா தான் நீ கேட்குற. நீ எதை கேட்குறியோ அது நீ தான் சொல்லலை. நீ எதை கேட்டியோ அதுதான் இதுங்கிறார். அப்புறமா சொல்லுவார் தத்துவமசிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அச்சா, இதான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட். அடுத்தது, அடுத்த பாட்டு, யா பிராணேனு சம்பவதி அதித்தி தேவதாமயி குகாம் பிரவிஷ்ய திஷ்டந்தி யா பூதே பி ஏ ஜாயத்தா ஜாயத்து ஏத்தது வைத்தது. யா பிராணேனு சம்பவதி, எந்த பிராணனால் இந்த பிராணனுக்கு இது என்னது? சூக்ஷ்ம உடம்பு. பிராணன் வந்து சூக்ஷ்ம உடம்புல இருக்குது. தசவாயு அங்கே தான், அங்கே மற்ற இடத்துல எல்லாம் இந்த வாயு பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, சூக்ஷ்ம உடம்பு வரும்போது தசவாயு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. சூக்ஷ்ம உடம்பு வேலை செய்யணும்னா செரிக்கணும், சாப்பிடணும், செரிக்கணும். உள்ளுறுப்புகள் அத்தனையும் வேலை செய்கிறதுக்கு காற்று தான் காரணம், மூச்சு தான் பிராணன். அந்த பிராணன் பேர் ஹிரண்ய கர்ப்பம்னு பேர், வேதாந்தப்படி அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பம்னு பேர். யா பிராணேனு, எந்த பிராணனால் பிராணனாகவும் அதித்தி தேவியாகவும், சித்தெல்லா ஜீவராசிகளும் ஆணு பெண்ணு பேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, ஆணு பெண்ணு பேதம் இருக்கக்கூடாது, எல்லாமே பெண்ணுன்னு சொல்லியாச்சு. சத்து ஒண்டி தான் சிவம். அதில் முருகனாக இருந்தாலும் அம்பாவில் இருந்தாலும் சித்து தான். முருகனாக இருந்தாலும் அம்பால இருந்தாலும் சித்து தான். பிறந்துட்டா, பிறக்காத வரைக்கும் சத்து. பிறந்துட்டா பிறக்காத வரைக்கும் சத்துனா, ஏன்னா இணைஞ்சிருக்காங்க. பிறந்துட்டா வெளில வந்துட்டாங்கன்னு அர்த்தம். தோற்றத்துக்கு வந்துட்டா, சகுனத்துக்கு வந்துட்டா, வடிவத்துக்கு வந்துட்டா, அவங்க சித்தாயிடுறாங்க. புரியுதா? சத்து தான் சித்தாக மாறி இருக்கு. சத்து வேற, சித்து வேற இல்லை. ஒன்னுடைய ரெண்டு உருவம் தான், ரெண்டு உருவம் தான், ஒன்னுடைய ரெண்டு உருவம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்தாகவும் சித்தாகவும் பார்க்குறோம்.
ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சால் வேலை செய்யாது, செத்து போகும். புரியுதா? ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் வேலை செய்யும். அந்த கத்து தத்துவப்படி பார்த்தா அதித்தி, அதித்தினா கெஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தேவி, தேவி ஸ்வரூபமாக இருக்கிறா, சித்தா பிறந்துட்டா. அப்போ புவனேஸ்வரின்னு சொல்கிறோம்ல, கீழே மூலாதாரத்தில் புவனேஸ்வரி, அவள் தான் அதிபதி, அவள் தான் மேலே சத்தை நோக்கி சிவத்தை நோக்கி போகிறா. அவள் வந்து ஆறு ஏழு ஆறு ஆதாரங்களை கடந்து போகிறா, தபஸ் பண்ணுறா, தியானம் பண்ணுறா, அறம் வளர்த்த நாயகியாக இருக்கா, எல்லா உலகத்தை படைக்கிறா, எல்லாம் பண்ணுறாள். ஆனால் நிம்மதி இருக்கா? சுவாமியோடு இருந்தால் தான் அவளுக்கு நிம்மதி. சத்தோடு இருந்தால் தான் சித்துக்கு இருக்கிற இடத்துல இருந்தால், இது அங்கே போனால் தான் உயிர்கண்ணு திறக்கும். இந்த சித்து சத்தோடு சேர்ந்தால் தான் உயிர்கண்ணு திறக்கும். சித்து சத்தோடு சேர்ந்தால் தான் சுத்த தேகம் கிடைக்கும். சித்து சத்தோடு சேர்ந்தால் தான் உயிர்கண்ணு திறக்கும். சித்து சத்தோடு சேர்ந்தால் தான் அமரத்துவம் கிடைக்கும். வேறு இன்னும் நாலு சொன்னமே என்ன? அமரத்துவம், உயிர்கண்ணு, காலத்தை வெல்றது. காலத்தை வெண்டு சித்து சத்தோடு இருந்தால் காலம் போகிறது தெரியாது. இப்போ நம்ம இங்கே உட்காந்து ஒன் ஹவர் பேசுகிறோம், பத்து நிமிஷம் போன மாதிரி இருக்குது, இருக்கா இல்லையா? எப்படி காலம் போயிடுதே, காலத்தை கடக்கிறோமே இல்லையா? அந்த இடத்துல ஒன் ஹவரை பத்து நிமிஷமாக ஆக்கிட்டோமே. இது இப்படி தான் யோகிகள் அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாவுக்கு இத்தனை வருஷம் ஒரு நாளுன்னு சொல்கிறாங்கள, இந்த கணக்கு தான். புரியுதா? இப்போ இந்த பிராணனை பற்றி பேசுகிறோம்ல, இந்த பிராணன் வந்து நம்ம மூக்கிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் வெளியில் போகுது. நம்ம உள்ளே வாங்கிறது 8 இன்ச், வெளியில் போகிறது 12 இன்ச் வரைக்கும். ஏன்னா நம்மளுடைய டென்ஷன், நம்மளுடைய செயல்பாடுகள், மனம் ஒரு முக்கியமான காரணம். 8 வாங்கிட்டு 12 செலவு பண்ணால் என்ன ஆகும்? ஆயுள் குறையும். உங்களுக்கு 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு. இப்போ நீங்கள் 90 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 கோடி மூச்சு வருது, ஏதோ கணக்கு போட்டோம். 7 கோடி தானே? 70 கோடியா? 70 கோடி. இப்போ நீங்கள் 90 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்கன்னா 70 கோடி மூச்சு. அதில் நீங்கள் 8 வாங்கி 12 விட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆயுள் குறைஞ்சி போகும். இது கணக்கெலாம் முன்னாடி பேசியிருக்கோம், இந்த பழைய ஆடியோலாம் கேட்டு பாருங்கள். புரியுதா? இப்போ இந்த பிராணன் இருக்குல்ல, இந்த பிராணன் வந்து 12 இன்ச் வெளியில் போகுது இல்லை. 12 இன்ச் நீங்கள் நிற்கும்போது அதோடைய வேகம் குறையும், நடக்கும்போது வேகம் அதிகரிக்கும், உக்காந்துருக்கும்போது, அதாவது படுத்திருக்கும்போது ஒரு 12 இன்ச் போதும்னு வச்சுங்களேன், வேந்து உக்காந்துருக்கும்போது 14 இன்ச் போகும், நடக்கும்போது 16 இன்ச் போகும், ஓடும்போது 18 இன்ச் ஓடும். பிரச்சனை, ப்ரெஷரு, டென்ஷன்னா 40 இன்ச் 50 இன்ச்சில் ஓடிக்கிட்டுருக்கும். போகத்தில் ஈடுபட்டால் இதே தான், 40 இன்ச் 50 இன்ச் ஓடிக்கிட்டுருக்கும். எல்லாம் மூச்சு கணக்கு இருக்குது. இப்படி இல்லாமல் அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இப்போ வேகமாக ஓடிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஸ்லோ பண்ணிங்க, அப்புறம் நடந்தீங்க, அப்புறம் நிற்கிறீங்க, அப்புறம் உக்காடுறீங்க, அப்புறம் படுக்கிறீங்க அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மூச்சு காற்று, மூச்சினுடைய விஸ்தாரமானது, வெளியில் போகக்கூடிய அளவானது 12 இன்ச் 11 இன்ச் 10 இன்ச் 9 இன்ச் 8 இன்ச் 6 7 அப்படின்னு வந்து எப்போ பூர்வமத்திக்கு வரும்போது 0 ஆகுதோ, இந்த மூச்சினுடைய அளவு குறைய குறைய நம்ம சித்து வந்து சித்திங்கிற அசமா சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சித்தியை ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிருமா. வேதம் பொய் இல்லை, கற்பனை இல்லை, ஏற்கனவே பேசியிருக்கேன், ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சுருக்கி பேச, இந்த இடத்துல அது பேசணும், பிராணன் இருக்கிறதுனால அதை பேசணும், அதுக்காக பேசுகிறேன். நீங்கள் தியானம் பண்ணும்போது இந்த 12 இன்ச் ஒரே நேரத்தில் 12 இன்ச் 0 வரும், 0 போய் மைனஸில் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, -1 -2 -12 இன்ச்சுக்கு போணுச்சுன்னா உங்களுக்கு பிராணன் நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கிற அவசியமே இல்லை. உள்ளேயே சுத்த விடுறது அதுதான் சிரஞ்சீவி. தலையில் சுத்த விடுறதுன்னு சொல்கிறோம்ல, தலையில் உட்கார வைக்கிறது அதுக்கு தான். அவங்க பிராணன் போயிட்டா கூட உட்கார வைக்கிறது எதுக்குன்னா, இந்த பிராணன் வெளியில் போகல, உள்ளே இருக்குது, ஹார்ட் பீட்லாம் தொடிக்காது, எதுவும் பண்ணாது, ஆனால் உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா சொல்கிறது? புரியுதா?
இதை ஜீரோ பண்ணணும், மைனஸ் 12 கொண்டு வரணும். இது தியானத்தில் நடக்குது. அந்த நிலையில் தான் அமரத்துவம், காற்று இல்லாத அவசியம், காற்று அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலையும் வந்துடுது. சரீரம் கெட்டுப்போகாது. சுத்த தேகம் சொல்கிறோம்ல, நடுவாடை கூடிட்டாங்க, நடுவாடை கூடி மைனஸில் போயின்ட்டுருக்கு, உள்ளே போயின்ட்டு இருக்கு, இன்னும் ஆழமாக போயின்ட்டுருக்கு. ஸோ தியானத்துக்கு அவ்வளோ இது வேல்யூங்க, கொஞ்சம் நஞ்சம் வேல்யூ கிடையாது. ஆச்சா, இப்போ தேவதாமையை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா உருவங்களும் தேவதை, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 9 தேவதைகள் முதல்ல படிக்குதுல, எல்லா தேவதாவும் இந்த சித்து தான், இந்த அம்பாள் தான். குஹாம் பிரவிஷ்ய உள்ளே நுழைஞ்சதும் இந்த சித்து தான். திஷ்டந்தி யா உரைகிறானோ, பூதேபி பூதங்களோடு ஜாயாத், ஜாயத் பூதங்களோடு பிறக்கிறா. இதோ அம்பாலை சித்து சக்தியாக வர்ணிக்கிறாரிங்க. வர்ணித்து பிராணனும் அம்பாள் தான் சொல்கிறார். ஏன்னா எல்லாமே அம்பாள் தான், உலகமே அம்பாள் தானே, அப்புறம் தான் பிராணன் மட்டும் தனியாக இருக்கே. புரியுதா? மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாமே அம்பாள் தான். இப்போ என்ன சாரம் அப்படின்னா, பிராணனே உடல் இயக்கம், நாடி நரம்பு இயக்கம், எண்ணங்கள் காரணம் பிராணன் தான். ஆமாம், எண்ணங்கள் பிராணன் ஒடுங்குனா எண்ணங்கள் ஒடுங்கும். இப்போ மனசை பிராணாயாமம் எதுக்கு பண்ணுறோன்னா, மனசை சீராக ஓட்டுறதுக்கு, பதட்டம் இல்லாமல் வைக்கிறதுக்கு, அமைதிப்படுத்துறதுக்கு, எஸ்பெஷலி இந்த மூச்சை ஜீரோ பண்ணுறதுக்கு. எண்ணங்கள் மனம் அனைத்தும் பிராணன்கிட்ட தான் இருக்குது. ஆச்சா, பிராண வடிவானவளும் எல்லா தேவதைகளின் வடிவாகமும் பஞ்சபூதங்களுடன் தோன்றியவளாகிய அவள் எல்லா உயிர்களின் இதய குகைக்குள் புகுந்து உறைகிறாள். அந்த தேவியின் வடிவாக இருப்பதே, அந்த தேவிக்கு சொரூபமாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீ கேட்ட பொருள். ஏத்தத்து வைத்தத்து, புரியுதா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எல்லா ஜீவராசிகளும் பெண்ணு தான் சொல்லியிருக்கேன்ல, இங்கே அம்பாவை வடி வச்சிருக்கோம். இந்த பாட்டு இன்றைக்கி தான் படிக்கிறோம், இன்றைக்கி தான் படித்தோம். எழுதும்போது கூட இப்போ மீனிங் புரிஞ்சுலாம் எழுத மாட்டேன், கடகடன்னு எழுதி விடுவேன், ஒரு 10 ஸ்லோகத்தை எழுதி வச்சுருவேன். ஏன்னா அடுத்த 2-3 பிஸியாக இருந்தோம்னா நிறைய நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால் ஒரு 10 எழுதி வச்சுருவேன், படிக்க மாட்டேன். இன்றைக்கி வரும்போது காலையில் கொஞ்சம் உட்காந்து பார்த்துருவேன், இதுக்குள்ளே என்ன இருக்குது, எந்த வேர்டு நம்மளை தொடுதுன்னு பார்ப்பேன். அங்கே கூட தொடாது, இங்கே வந்து தொடும். சில இடத்துல சில நேரம் அங்கேயே தொட்டுரும், சில நேரம் இங்கே வந்து தொடும். இன்றைக்கி எதை பேச போகிறோன்னு, போடா தெரிஞ்சதை எழுதுவோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல எக்ஸாமினேஷனில், அது மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சதை பேசிட்டு போகலாம். போட நம்ம சிரத்தையாக தான் இருக்கும், நம்ம சிரத்த குறையாது அப்படின்னு போவோம். புரியுதா? இது அம்பாலே சித்துங்கிறதுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விட்னஸான ஒரு பாடல் மந்திரம். அடுத்தது திருமந்திரம். உடல் விடல் 8வது தந்திரம், 1395வது பாடல் சீரியல் படி. பன்னாரும் காமம் பயிலும் வசனமும், விண்ணாம் பிராணன் விளங்கிய சித்தம், புண்ணாம் உடலில் பொருந்து வனத்தையும், அண்ணாந்து பார்க்க அழியும் உடம்பே. இந்த இடத்துல 2வது லைன் பாருங்கள், விண்ணாம் பிராணன். இந்த ஆகாயம் சொல்லுது, விண்ணின ஆகாயம், ஆகாயமே பிராணன் சொல்லுதுங்க. பிராணன் விண்ணாம் பிராணன் சொல்லுது. இப்போ முதல் லைன் பாருங்கள், பன்னாரும் காமம், நன்றாக செய்யப்பட்ட, நன்றாக பண்ணியிருக்கார், நல்லா பண்ணுறடா நீனே, நல்லா வருவேன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி பன்னாரும் நல்லாக நன்றாக செய்யப்பட்ட உடலில் காமம் ஆசைகள் நிறைய இருக்கும், பயிலும் வசனமும் பேச்சும் இருக்கும், விண்ணாம் பிராணம் அந்த ஆகாயமான பிராணன். இந்த இடத்துல அந்த நமக்கு விட்னஸ் கிடைக்குது பாருங்கள், ஆகாயம் பிராணனுங்கிறது இன்னும் இது தமிழில் கிடச்சிருக்கு, மந்திரத்தில் இன்னும் கிடைக்கல. மந்திரத்தில் கிடைக்கும்போது இது எந்த மந்திரம்? இப்போ திருமந்திரத்தில் விண்ணாம் பிராணன், விண்ணாம் பிராணன்னா உள்ளே வரக்கூடிய வெளியில் போகக்கூடிய பிராணனும், பிராணனும் விளங்கிய சத்தமும், நீ உருவாக்கக்கூடிய சூக்ஷ்ம வைகரி வைசந்தி மத்தியமே வைகரின்னு பேசுகிறோம்ல, ஒரு ஒரு சவுண்டு நாதமானது நாபியிலிருந்து
அநாகத்தம் விசுத்தி இந்த வாய் அது வரைக்கும் வர்றதுக்கு வெளிப்படுறதுக்கு நாலு நிலைகளில் இருக்குது. ஒரு சவுண்டு அர்த்தமுள்ள சவுண்டு, அர்த்தமற்ற சவுண்டை எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அர்த்தமுள்ள சவுண்டுன்னா நாபிலேருந்து வரணும், புரியுதா? விண்ணா பிராணன் விளங்கிய சத்தமும் உன நீங்கள் பேசுகிற பேச்சும் சவுண்டும் ஏற்படக்கூடிய சவுண்டும் புண்ணாம் உடலில், புண்ணுனா உடம்பே புண்ணுங்கிறார், மலம் நிறைந்தது தானே உடம்பே, அது சொல்கிறார். புண்ணாம் உடலில் மனம் மலம் நிறைந்த சூழ உடலில் பொருந்து மனத்தையும், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தையும் மனத்தையும் இத்தனை இருக்குல்ல, அண்ணாந்து பார்க்க அழியும் உடம்பே, எப்போ வேணாலும் எந்த செகண்டுக்குள்ளே அப்படி பார்க்குறதுக்குள்ளே போயிடுங்கிறார். ஆச்சரியப்பட்டு பார்க்குறதுக்குள்ளே சடனாக போஸ்டர் ரெடி பண்ணிடுவான், ஃபோன் பண்ணிவிடுவான், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிடுவான். இந்த மரண பயமே இல்லாத அதான் உலகத்துலேயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு இவன் பக்கத்து தண்ணியில் உட்காந்துருப்பானா ஒரு பாடி போகுமா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு உட்காந்து, இதுதான் உலக அதிசயமா வேதம் சொல்லுது. அப்போ கூட அவனுக்கு புத்தி வரல பாருங்கள், நம்ம எதாவது பண்ணணும் இந்த உலகத்துக்கு, நமக்கு குடும்பத்தாருக்கு எதாவது பண்ணணும்னு முன்ன தெரியல, உடனே சொல்லுவான் அதுக்குள்ளே லட்டு எத்தனை சாப்பிட முடியுமோ சீக்கிரம் அமுக்கு அமுக்குன்னு அமைக்கணும் சாப்பாடுறாம. இது போகத்தான், மெய்வாய் கண்முக்கு செவிக்கு போகத்தை பண்ணணும்னு நினைக்கிறான். ஏழு நாளில் பரிசுத்து மாதிரி எந்த முயற்சியும் அவன் பண்ண போகிறதில்ல, அதனால தான் சடக்குன்னு அழைச்சின்னு போயிடுது. தம்பி உனக்கு நோட்டீஸ் விட்டதெல்லாம் நீ மதிக்கலை, வா போயிட்டு வரலாம், வா போயிட்டு வரலாம், வா உனக்கு நிறைய இடம் இருக்கு, வா பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னல, தர்மம் பண்ண மாட்டேன்னு சொன்னல, வா போகலாம். அண்ணாந்து பார்க்க ஆச்சரியம் ஆச்சரியப்படி மாதிரி சிவத்தை பார்க்கலான்னு இப்போ தான் ஒரு அறிவு வந்துச்சு, அதுக்குள்ளே ஓலை வந்துடுச்சு, அதுக்குள்ளே ஓலை வந்துச்சு. இவ்வளோ ஜென்மாவுக்கு அப்புறமா இந்த ஜென்மாவில் தான் கடைசி காலத்தில் எப்படியாவது நம்ம இந்த கரை இறைவன் திருவடியை பிடிச்சலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அடுத்த ஜென்மாவில் திரும்ப இதே சிந்தனை வர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுமோ இல்லையா? இந்த சிந்தனை இப்போ இருக்கிற இந்த தீவிரம் உங்களுக்கு 10 வயசில் வர வேண்டியது இல்லையா இல்லையா? சைடில் இது இருக்கணும், அதுவும் இருக்கணும், இறையும் தேடணும் இறைவனையும் தேடணும். இல்லையே விட்டுட்டோமே, ஏமாந்து போயிட்டோமே. எந்த என்ன சாரம் அப்படின்னு கேட்டால், எந்த வினாடியும் நமது உடல் நம்மை விட்டு ஒளிந்து போகும், உயிர் போகலை உடம்பு தான் போகுது. அதற்குள் சிவத்தை கூடுக, அதுக்குள்ளே சிவத்தை பாரு. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் யார்ட்டையாச்சும் பேசி பாருங்களேன், பெரியவங்கக்கிட்ட வயசானவங்கக்கிட்ட 70 வயசில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா. கையில் குச்சி வச்சுருந்தாங்கன்னா டொப்பால்னு ஒரு அடி அடிப்பாங்க அவங்களே, ஏன்னா அப்போ கூட அதுக்கு பற்று போல பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? மரணத்தை மட்டுமே அதுக்கிட்ட பேசக்கூடாது. ஆ என்ன அது எப்படி நினச்சி அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். கடைசி வரைக்கும் 70 வயசுலேயும் நம்ம இன்னும் 3000 வருஷம் நம்ம திருமந்திரம் எழுதணும்ல, இவர் திருமந்திரம் எழுதணும், திருக்குறள் எழுதணும், இதுக்கு எல்லாத்துக்கும் பொழிப்புரை எழுதணும், மொழிப்புரை எழுதணும், உலகத்தில் எல்லாரையும் இணைக்கணும், ஒன்று சேர்க்கணும், சங்கரருக்கு செலவு வைக்கணும், அதெல்லாம் பண்ண போதில்ல இது தண்ட கர்மாந்திரம். நீ எத்தனை 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 டன்னு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்றான், எளிய விட மோசங்க அவன் மனுஷன், எளிய கூட அது பசிக்கு தான் சாப்பிடுமா. இவன் என்ன சொல்கிறது கேட்டால் இவர் அதே தான், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இருக்காரு. எங்கேயாவது நாய் கற்றுட்டுமே விடி காத்தால, இவருக்கு தூக்கமே வராது. முதல்ல முதல் பாயிண்ட்டு தூக்கமே வராது, இந்த நாயை எப்படியாவது கொலை பண்ணணும் கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஏன் கதவை திறந்து போய் சோ சோன்னு வரட்டினான் இவன் வேலையாயுது, இதுக்காக வந்திருக்கான். வந்த வேலையை செஞ்சுருந்தா இதெல்லாம் வருமா? வந்த வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சுருந்தானா இந்த மாதிரி நாய் வரட்டுவானா? கடைசி கதியில் இதான் கதி, புரியுதா உங்களுக்கு? அழுகின்ற ஓர் உடம்பு, அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு, உடம்பு உடல் விடல்னு பேர், இதுக்கு பேரே உடல் விடல் தான். அழுகின்ற ஓர் உடம்பாகும், அழுகின்ற ஓர் உடம்பாகும் செவி கண், கழுகின்ற கால், கழுகின்ற கால்னா மூச்சு மூச்சு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தெரியல தெரியுமா தெரியாதா? கவுண்ட் டவுன் கவுண்ட் டவுன் 100,
தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு நீ சீராக வரும்போது செத்து போயிருவா அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா எப்போ நீ பிறந்தியோ அப்பயே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதை தெரியாமல் என்ன நம்மளாம் நம்ம செய்யணும் அதுக்குள்ளேங்கிறது புரியாமல் பேரனுக்கு பேம்பர் வாங்க போனேன், எல்கேஜிக்கு க்யூவில் நின்னேன். ம், புரியுதா? கழுகின்ற கால்னா மூச்சு போயின்ட்டுருக்குடா அவனுக்கு. தம்பி தம்பி மூச்சு போயிட்டுருக்கா கண்ணா, இப்போ வயசு என்ன உனக்கு? நான் டைம் சொல்லிட்டா எல்லாருக்கும் எல்லாருக்கும் டேட் சொல்ல முடியும். நம்மளால் நம்மளால் சொல்ல முடியும், எனக்கும் சொல்ல முடியும், உங்களுக்கும் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிக்காது கழுகின்ற கால். அவர் சொல்கிறாரு, இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ யாரும் மறுக்க முடியாது. அவர் சொல்லிட்டார் என்ன கழுகின்ற கால்னா, கால் கழித்து காலை கழித்து வைன்னு அர்த்தம் இல்லை, கால்னால் காற்று. கழுகின்ற கால் 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு மைனஸ் பண்ணுறாங்க தம்பி. என்ன அக்கிரமம் பண்ணுறதெல்லாம் நிறுத்துங்க கொஞ்சம். அச்சா கழுகின்ற கால், அப்புறம் அவை ரதங்கள், நின நீர் எல்லாம் சொல்லோம்ல, ரதம் மச்சம் எல்லாம் சொன்னமே, தானம், 6 ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. மொழிகின்ற வாக்கு, நீ பேசுகிற பேச்சு. முடிகின்ற நாடி, 72,000 நாடிகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் நாடி. ஒழிகின்ற ஊனு, எல்லாம் உன்னை உடம்புல இருக்குது, இந்த உடம்பு ஒழிஞ்சதுன்னா எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். உன்னை பாடையில் வச்சு டொப்படிச்சு டப்படிச்சு என்ன உன்னுடைய மரத்தை எவனும் கொண்டாடுவான் தெரியுமா? சம்மந்தம் இல்லாத ஒரு 50 பேர் வந்து டான்ஸ் ஆடுறான், தண்ணியை போட்டுட்டா டான்ஸ் ஆடுறான், அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா இவனால் தான் நமக்கு நமக்கு பாட்டில் கிடச்சிது. மகாராசன் நல்லா இருக்கட்டும் நினைக்கிறானா இல்லையா? எத்தனை பேர் தெரியுமா குடும்பம் வாழுது அதனால புண்ணியவான். எதிர்பார்த்த மாதமே போயிட்டான், இந்த மாதத்துக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு நினச்சோம், லாக்டவுனில் ஒன்றும் வேலை இல்லையே நினச்சோம், புண்ணியமா ஆனால் இப்போ அப்படின்னு நினைக்கிறான். ஒழுகின்ற ஊனுக்கு இந்த உடம்பு போயிரும்ட, உரு துணை இல்லையே, யாரும் உனக்கு துணை கிடையாது, யாரும் உங்ககிட்ட வரமாட்டான் தெரியுமில்ல, யாருமே உங்ககிட்ட உரு துணை கிடையாது, ஒரு துணையும் உனக்கு கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, ஸ்டாப் பண்ண முடியாது. எவ்வளோ தத்துவம் அருமையாக வச்சுருக்கான் தெரியுமா, எவ்வளோ அற்புதமான தத்துவத்தை வச்சுருக்கான். எப்போ வேணாலும் உடம்பு போயிரும்டா. யார் நினைக்கிறா மரணத்தை பற்றியே, அதான் 70 வயசில் பேசுனா அந்த குச்சாலையும் வாங்கிட்டு உன் மண்டையை உடச்சிரும். நீங்கள் வேணால் தைரியம் இருந்தால் பாட்டி கடமையெல்லாம் முடிச்சிட்டியா கிளம்புறியான்னு கேட்டு பாருங்க. கேட்க நான் இன்னும் கொள்ளு பேரனை பார்க்கணுங்கோ, அது கொள்ளு பேரனை பார்க்குறதெல்லாம் அது இல்லை, இது இருக்கணும், உபயோகம் இருக்கோ இல்லையோ இருக்கும் இருக்கும். அதான் வேதம்லாம் அபசகுணம், இது ஞான சூன்யம். வேதம் சொன்னால் இதெல்லாம் அபசகுணம், நெகட்டிவ் பேசாதீங்க. இது இது நமக்கு உபதேசம் பண்ணுது, அறிவு கட்ட முண்டோ அதான் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது, இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ அந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ, இது திருமந்திரம் தானே, இது ஆகமத்தினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன், இது அதில் அதான் எழுதியிருக்கு. இறக்கும் உடம்பை யாரும் காப்பாற்றி வைக்க முடியாது, இல்லைன்னா எல்லோரும் பீரோவில் வச்சுருவான் தெரியுமில்ல, இப்போ எல்லாம் மடித்து வச்சுருக்காங்களே நிறையா, அது மாதிரி மடித்து வச்சுருவான் தெரியுமில்ல, இது தாத்தா, இது பூர்வ தாத்தா, இது பறன், இது பறை அப்படின்னு என்ன பண்ணிடுவான். ஆமாம், இறக்கும் உடம்பை யாரும் காப்பாற்றி வைக்க முடியாது, அதற்குள் சிவத்தை நாடுக. இதான் கடைசி பாயிண்ட் தான் பாயிண்ட். எதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறேன்னா, நீ அதுதான் மெய்ப்பொருளை விட்டு விட்டு பொய் பின்னாடி போயிட்டு மெய்ய பொய்யுங்கிறான். புரியுதா உங்களுக்கு? மெய்ய பொய்யுங்கிறான். ம், இன்றைக்கி ஒரு சீட்டு அவைலபிளாக வந்திருக்குன்னு 5 பேருக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், 5 பேருமே சீட்டு வேணும்னு கேட்டாங்க, வாயில் வடை சுட்டாங்க, ஒருத்தவனும் காசு எடுக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு குரூப்பில் குரூப்பில் போடுறேன், என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். அது மாதிரி போயிடும் உடம்பு, டக்குன்னு போயிடும். அடுத்த பாட்டு, மூணே பாட்டு தான் எழுதியிருக்கார், உடல் விடல் பற்றி மூணே பாட்டு தான் எழுதியிருக்கார். இல்லையாம் இடையில் எழுகின்ற காமம், உழைவாய நேசத்து மூழ்கும் உலத்து, தலையாய மின்னுடல் தாங்கித் திரியும் சிலையாய சித்தம் சிவமுன்னிடைக்கு. இது வந்து
சம்சாரிகள் ஞானிகள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையை சொல்கிறார். இடையில் எழுகின்ற காமம், பெண்ணின் இடையில் எழுகின்ற காமம், பார்த்த சேர்க்கணும், இடையில் எழுகின்ற காமம்னு போட்டிருக்காரு. பெண்ணின் இடையில் எழுகின்ற காமம், காமம் உலைவாய கொதிக்குதுல, அப்படி தகிக்குதுல உனக்கு ஆசை, நேசத்து மூழ்கும் உலத்து, அதில் அன்பு செய்து பிரியப்பட்டு அதுக்குள்ளே மூழ்கி போறிய, உனக்கு இல்லையாம், என்ன இல்லை, மோட்சம் இல்லையாம், மோட்சம் சேர்க்கணும், புரியுதா? இது சம்சாரிக்கு. ஞானிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சிலையாய சித்தம் சிவம் முன்னிடைக்கு, அப்படி உனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து காமக்ரோதாதிகள் ஒன்று ஆட்டி படைக்கிற சந்தர்ப்பங்கள் வந்தால், சிலையாய கல் போல சித்தத்தை சிவம் முன்னிடைக்கு, சிவத்துக்குள்ளே வச்சினா, உனக்குள்ளேயே வச்சினா, வெளியில் விடாமல் உள்ளேயே வச்சினா, சிலையாய சித்தம் சிவம் முன்னிடைக்கே, சிவத்தில் நிற்பவர்க்கே தலையாய மின்னுடல் தாங்கி திரியும். முன்னாடி சுத்த தேகம் சொன்னார்ல, இந்த பாட்டில் இந்த லைட் பாடின்னு சொன்னோம்ல, உருவம் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும்னு சொன்னோம்ல, லைட் கலர் லைட்டாக இருக்கும்னு சொன்னோம்ல, வெளிச்சமாக இருக்கும்னு சொன்னோம்ல, ஞான ஒளி தேகம்னு பேர் அதுக்கு, வள்ளலார் கொடுத்த வார்த்தை அது, ஞான ஒளி தேகம், பிரணவ தேகம், சுத்த தேகம்னு சொல்கிறாரு. இதில் இந்த மின்னுடல் தாங்கி திரியும், உனக்கு வந்து நீ சிவத்தில் நின்னா இந்த காமக்ரோதாதிகளில் மாட்டாமல், சம்சாரி அவன் மூழ்கி போவான், அவன் செத்து போகிறதுக்கு பிறந்திருக்கான். நம்மளே இப்போ அன்றைக்கி சொன்னலை, 10-20 வருஷம் ஒரு ஆளை பார்ப்பீங்க, அப்படியே பல பல பலப்பட மினுமினு வருவான், அப்புறம் பார்த்திங்கன்னா டொக்கு விழுந்து எல்லாம் கழுத்துலாம் தொங்கி போய், தொப்ப பெருசாக போய், அவ்வளோதான் பார்க்குறோம்ல. ஏன்னா அவன் செத்து போகிறது தான் பிறந்திருக்கான், அதுக்குள்ளே எதாவது பண்ணணும் அவன், ஏன்னா அவன் மெய்ப்பொருள் தேட போகிறதில்ல, அவனுக்கு எண்ணங்கள் எல்லாம் புறத்தை இருக்குது, அவன் வந்து எப்படி அதெல்லாம் சிந்திப்பான், அகத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்த பிற்பாடு தானே இதெல்லாம் நமக்கு உணர்றோம். மரணத்தை பற்றி யோசிக்கும் போது தப்பு பண்ணுவோமா, பாவம் பண்ணுவோமா, எங்கேயாவது குறுக்கு வழி சிந்திப்போமா? மரணத்தை பற்றி சிந்தித்தோம்னா இந்த கேடுகட்ட புத்தி ஒன்றும் வருமா? ஒன்றும் வராது. ஆனால் அதை அதை மறைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் என் காதுக்குள்ளே கொண்டு, சத்தியம் சத்தியத்தை பேசுனா அதெல்லாம் நீ என்கிட்ட கொண்டு வராதே. அப்போ என்ன பண்ண போகிற, பொய்யிலேயே நான் பிறந்து பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யலே செத்து போகிறேன். ஆ பாயிண்டாக தான். இப்போ இவர் பேசுகிறதுலாம் நல்ல வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா? இவர் இப்போ இவர் வாயை திறந்தா சாப்பாடு, பணம், என்னாச்சு பார்த்தீங்களா, மின்னுடல் தாங்கி தெரியும் தலையாய, இந்த மாதிரி காமத்தில் நுழையாமல் சிலையாய சிலை போல சித்தத்தை சிவம் முன்னிடைக்க பண்ணினீன்னா உனக்கு உடம்பு வந்து தலையாய மின்னுடல் போட்டுட்டார். மின்னுடல் நீங்கள் எல்லாம் நம்ம நினைப்போம், நம்ம படிப்போம் நிறையா, இப்போ தமிழ் படிக்கிறோம் வச்சுக்கலாம், ஒரு கதை படிக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு கட்டுரை படிக்கிறோம்னா அப்படியே கடை கட்டை படிச்சுட்டே போவோம். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, வார்த்தைகள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக வச்சுருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்கும், மறைஞ்சிருக்கும், எந்த வார்த்தையும் அனாவசியமாக போட மாட்டாங்க. இப்போ இந்த மின்னுடல்ங்கிற வார்த்தை சித்திக்க வைக்கிது பாருங்கள், ஞான ஒளி தேகம் வேணுமா, எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணு, எல்லாம் தியானந்தான். நான் சொன்னல, அன்பு அன்பு அன்பே சிவம் அறிவே சிவம், அறிவே சிவங்கிறது பிராக்யான் பிரம்மம், அன்பே சிவம் நமக்கு தெரியும், அன்பே சிவம் நம்ம தமிழ்லேயே இருக்குது, அறிவே சிவங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது, அறிவானந்தம்னு வைக்கிறாங்களே பேர், அருளானந்தம் வைக்கிறாங்க, அறிவானந்தம் வைக்கிறாங்க, அன்பானந்தம் வைக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி வைக்கிறாங்க, ஞானானந்தம் வைக்கிறாங்க, ஞானசேகரம்னு வைக்கிறாங்க, சச்சிதானந்தம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்களுக்கு ஒளி உடல் லைட்டு பாடி, இதுதான் சாரம். அப்புறம் 6 அதிகம், 6 இருக்குல்ல அவங்களுக்கு, இப்போ மின்னுடல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒளி உடம்புனா அவங்க வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு அந்த ஊரை விட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு, அந்த ஸ்டேட்டை விட்டு, அந்த கண்ட்ரியை விட்டு உலகம் ஃபுல்லாக பரவிடும், அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அதான் மின்னுடல், புரியுதா அர்த்தம், புரியுதா? 6 அதிகமாகி, புகழ் அதிகமாகி, வைப்ரேஷன் அதிகமாகி, இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகி, உலக புகழையே கொடுக்கும் சிவத்தில் சிந்தனையை வச்சா. அச்சா 3 பாட்டு ஆயிடுச்சு அதில்.
விசாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா விசாரம் பார்க்கணும். அதெல்லாம் நிறைய பேசுறதுக்கு இல்லை. ஜீவராசிகள் அனைத்தும் சித்தரிக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணன். பார்த்தோம்ல பகவத்கீதை. சிஷ்யன் குரு மீது வைக்கும் அன்பு பக்தி சொல்லிட்டேன். அதெல்லாம் சிஷ்யன் குரு மீது வைக்கும் அன்பு பக்தி, குரு சிஷ்யன் மேலே வைக்கும் அன்பு அருள். ஆச்சரியம் பாருங்கள், குரு சிஷ்யன் மேலே வைக்கும் அன்பு அருள். நான் ஒளிந்து நீயாக வேண்டும் ஐயா, நான் ஒளிந்து அகங்காரம் ஒளிந்து நீயாக வேண்டும். குரு வந்து சிஷ்யன் வந்து குருவிட்ட யாரோ எழுதுனது யாரோ. நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான், என்ன பலன்? ஒருவன் சொந்த வீட்டுக்கு போகிறான், இன்னொருத்தன் வாடகை வீட்டுக்கு போகிறான். இப்போ சொல்லியிருக்கோம் இது ஏற்கனவே. புரியுதுல, அர்த்தம் புரியுதுல்ல? திரும்ப இன்னொரு பாடி எடுக்கிறான். ம், அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டான், அப்பா அம்மா கிட்ட போயிட்டான், எங்கள் சிவத்துக்கிட்ட போயிட்டான். ஒருவன் சிவமாகிறான், ஒருவன் சவமாகிறான். வாழ்க்கை எப்படி முடியணும்? சிவமாக முடியணுமா சவமாக முடியணுமா? ரஜோக தமோகுணத்தில் பிறந்து ரஜோகுணத்தில் வளர்ந்து சத்துவகுணத்தில் முடிக்கணும். சத்துவகுணத்தையும் தாண்டணும், மோட்சம் அடையணுங்கிறதுலாம் அடுத்த நிலை. தமோகுணத்தில் பிறந்தேன், தமோகுணத்திலே வளர்ந்தேன், தமோகுணத்தை பொய்யிலே பிறந்து இப்போ சொன்னோம்ல, அதுதான் கதை. சும்மாயிரு என்ற மகா வாக்கியத்தை முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்னதை அருணகிரி லட்சம் பேருக்கு உணர்த்தினார். பாயிண்டா, அவர் ஒருத்தருக்கு தான் சொன்னார். ஞானிகளுக்கு ஒருத்தவங்க சொன்னால் அது இப்போ 500,000 பேர் நம்ம ஆடியோ பார்த்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்களே. திருமந்திரம் 500,000 பேருக்கு போயிருக்கேன், பெரிய விஷயம் தானே. பிறந்ததுக்கு தமிழ் வளர்த்துட்டோம்ல நாங்கள், யாரும் என்ன தமிழ்னு சொல்ல முடியாது, சல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 500,000 பேருக்கு திருமந்திரம் என்னன்னு சொல்லியிருக்கேன். அவன் கேட்டானா கேட்கலையா, அது அவன் தலையெழுத்து. கண்ணப்பருக்கு குடுமித்தேவர் என்ற வார்த்தை சித்தி கொடுத்தது. ஆ, அற்புதமான பாட்டுங்க, அற்புதமான கருத்து. இது எதுலேருந்து எடுத்து எழுதியிருக்கேன்? பெரிய புராணம். குயவன், நல்லா புரிஞ்சுங்க, குயவன் பஞ்சபூதத்திலிருந்து மண் எடுக்கிறான். மண் எடுக்கிறான்னா மண் ஒரு பஞ்சபூதத்தில் ஒன்று. தண்ணீர் விடுறான், நீர் யூஸ் பண்ணுறான்னா ரெண்டாவது தத்துவம். பிசைகிறான், நல்லா பிசைஞ்சு பானை பண்ணுறான். பானை பண்ணி காற்றில் உலர்த்துறான், காற்று காற்றில் உலர்த்துறான். உலர்த்துறான்னா உலர்த்தி நெருப்பில் சுடுறான். அப்புறம் வெட்ட வெளியில் அதே அடுக்குகிறான் விற்கிறதுக்கு. எப்படி அற்புதமான ஒரே தொழிலில் பஞ்சபூதங்கள் வேலை செய்யுது. 14 லோகம் சேர்ந்தது தான் ஒரு அண்டம். அண்டம்னா என்னன்னு கேட்குறீங்க? 14 லோகம் சேர்ந்தால் ஒரு அண்டம், கேலக்சின்னு சொல்கிறோம்ல. அது தத்துவ பேயோடு தலையடித்து கொள்ளாமல் வைத்த அருள் மோன வல்ல வல்லலே தாய்மானவர். தாய்மானவர் என்ன சொல்கிறாரு? இந்த சித்தாந்தத்தில் நிறையா இந்த நிலைகள் இருக்குது, அனலைசேஷன் நிறையா இருக்குது சித்தாந்தத்துக்குள்ளே. இந்த 8வது தந்திரம் ஃபுல்லாகவே கீழால அவஸ்தை, மத்தியால அவஸ்தை, மேலால நிர்மல அவஸ்தை, மேலால அவஸ்தைன்னு சொல்கிறதுல நிர்மல அவஸ்தைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேவலம், சகலம், சுத்தம்னு சொல்கிறாங்க. கேவலத்தில் பிறந்து சகலத்தில் வளர்ந்து சுத்தப்படுத்திக்கணும். நான் கேவலத்தில் பிறந்து கேவலத்திலே வளர்ந்து கேவலத்திலே செத்து போகிறேன்னு இருக்கக்கூடாது. என்ன, அதனால் அந்த தத்துவங்களை நம்ம பார்க்கும்போது தத்துவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை உணர்த்துறதுக்காக இருக்குது, மறைப்பொருளாக இருக்குது. நிறைய பேர் தத்துவத்திலேயே மூழ்கிப்படுவான், அனுபவத்தை விட்டுருவான். அன்பே சிவம்ங்கிறதான் இறுதி. கருணை, அன்பு, அருள் எல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான் இறுதி. அன்பு தான் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்குது. தத்துவத்தில் நின்று கடைசியில் சுவாமி இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு போயிடுறாங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ள அர்த்தங்கள்லாம் மூழ்கி போயிடுவாங்க. பாடி அதெல்லாம் வார்த்தைகள், பாடி உயிர் கிடையாது. அன்புங்கிறது உயிர். அன்பே சிவம்னு சொன்னால் ஓகே, அறிவே சிவம்னு சொன்னாலும் ஓகே, ரெண்டும் சேர்ந்து சிவம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மளாம் அந்த பாலிசி தான். நமக்கு இது இன்பான்னு நமக்கு வந்துச்சா இல்லையா? சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத காலம் நம்ம ஆரம்பித்தப்ப, வேதாந்தம் ஃபுல்லாக தெரியாத காலம்.
வேதாந்த சித்தாந்தத்தினுடைய சாரந்தான் முருகப்பெருமானுங்கிறது இப்போ தானே தெரியுது. தகராலய ரகசியம் வரப்போகுது, பேச போகிறோம். அதெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் அங்கேயிருந்து எடுக்க போகிறேன். இப்போ பாம்பன் சுவாமிகளாம் முதல்ல உள்ள தாய்மானவர் தெரியாமலே உள்ள வந்துட்டார். வள்ளலார் முன்னாடியே வந்துட்டார். ஆனால் ஃபிலாசபிலாம் பேசலை, அவருடைய ஃபிலாசபிலாம் பேசலை. கொஞ்சம் பேசியிருக்கோம், கொஞ்சம் பேசியிருக்கோம். பாடல்களை வச்சு அனலைஸ் பண்ணலைல்ல. இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும். அதனால் தத்துவப்பேயோடு தலையெடுத்து கொள்ளாமல் எங்களை போட்டு தத்துவம் அது இது அதெல்லாம் போட்டு எங்கள் உயிர் எடுக்காமல் கணக்கு பின்னுக்கு ஆமனுக்குன்னு பாரதி சொன்ன மாதிரி அது மாதிரிலாம் சொல்லாமல் எளிமையாக எனக்கு சித்தி கொடுத்துட்டிய குருவே அப்படின்னு தன்னுடைய குருவை பாராட்டுறார். எளிமைப்படுத்தி சொன்னதுனால குருவின் திருவடி தொட்டு வணங்குபவர் சிவமாவார்கள். ஏன், அவர் ஏற்கனவே இறைவனை தொட்டவர். குரு சிவனை தொட்டதுனால அவர் சிவமாக இருக்கிறார். இப்போ அது எப்படியா நம்புறது அப்படின்னா, இப்போ வைரஸை தொட்டினா, வைரஸ் வந்தவனை தொட்டினா உனக்கு வைரஸ் வருதா இல்லையா? வருதா இல்லையா? என்ன இதை விட டீட்டெயில் சொல்லணுமா? இதில் நான் நம்ப மாட்டேன்னா பரவாயில்ல, செத்துப்போ செத்துப்போ, தொட்டுக்கோ. சொல்கிறது புரியுதா இல்லையா? சிவ குருவின் திருவடியை தொட்டு வணங்குபவர் சிவமாவார்கள். ஏன்னா குரு வந்து சிவத்தை தொட்டவர், அதனால் நீ அவரை தொட்டால் சிவமாவனு சிஷ்யனு உபதேசம் பண்ண. எப்படியா நம்புறதுன்னு கேட்டால், இப்போ வைரஸை தொட்டவன் வைரஸ் ஆகிறானா இல்லையா? இதுதான் பாயிண்ட்டு. இதெல்லாம் நம்ம இப்படி சொன்னால் தான் புரியும் மக்களுக்கு, மக்களுக்கு ரீச் ஆகும். குருவை தொட்டால் குருவாவார்கள் பாயிட்டு. நம்ம லட்சியம் இதுதான், 1 கோடி சிஷியர்கள்லாம் 10 லட்சம் குருமார்களை நம்ம உருவாக்கணும். நடக்குதோ இல்லையா? விதையை போட்டுகிட்டே இருப்போங்க, தண்ணி ஊற்றிட்டே இருப்போங்க. சுவாமி ஒரு நாள் கைத்து போட்டுருவாருங்க, கட்டாயம் போடுவாருங்க, கவலைப்படாது. குருவை தொட்டால் குருவாவார்கள். குரு சிவனை தொட்டவர் சிவமாயினார். புரியுதில்ல? முதலில் குருவை சிவ வடிவமாக கருத தோணும், பிறகு சிவமாகவே தோன்றுமாம். சிவன் உருவான்னு சொன்னவர் சிவமாகவே தோணும். பிராரப்த பாவம் துயரம் தரும், கிடைக்க வேண்டிய இன்பத்தை குறைக்கலாம், மோட்ச வழியில் தலை ஏற்படுத்தும். இதெல்லாம் பிராரப்த பாவம். இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு அரோக.